வீட்டில் தாது சத்து பெருகுன்னு சொல்லுவாங்க. இந்த 16 பெற்று பெருவாழ்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16ங்கிறது 16 குழந்தை கிடையாது, 16 செல்வங்கள். அந்த செல்வங்களில் எல்லாமே இதை பார்த்திங்கன்னா இந்த சூப்பராக அடங்கும். இந்த ஓத்தை ஜாதிக்காயில் அடுத்த வாசமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இது நம்மளுடைய பிளாக்கை உடச்சிரும் அழகாக. அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ மனசால் நினச்சாலே போதும். இதுதான் பேரற்புதம். உள்ள இருக்கக்கூடிய ஜாதிக்காய் சந்தனத்தோடும் குங்குமத்தோடும் இலக்காவோடும் சேரும் பொழுது பருபர பரமேஸ்வர ஒரு சக்தி உள்ளே கிடச்சிரும். அப்போது எல்லா சக்தியும் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சக்தியும் உறிஞ்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு கலசம் மாதிரி. அதனால் ஜாதிக்காய் சாதாரண விஷயம் கிடையாது, பேரற்புதமான ஒரு மூலிகை. அதை இப்படி கவசம் செய்து வைத்தால் வீட்டில் கலசா அம்சம் கிடைக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வீட்டில் எல்லையில்லா சந்தோஷம், எல்லையில்லா ஐஸ்வர்யம், எல்லையில்லா லட்சுமி கடாட்சம், சரஸ்வதி கடாட்சம். இதுதான் ஒரு வீட்டில் எல்லோரும் படிப்பாங்க, குழந்தைங்கள்லாம் படிச்சிருப்பாங்க, பெரியவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் காலேஜ் இது மாதிரி எல்லாமே சேர்க்குற ஒரு டைம். இந்த டைமில் இந்த அற்புதமான பரிகாரம், அதாவது பரிகாரம் சொல்கிறதுக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம். வீடு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு காடு மாதிரி இருந்துடக்கூடாது, அது ஒரு அழகிய கூடு மாதிரி இருக்கணும். அது ஒரு இசை இன்னிசை அந்த அளபடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரீதமாக இருக்கணும். இந்த ரீதத்தில் ஒரு வசந்தம் வீசினா அப்படி இருக்கும். அதுதான் இந்த நம்ம செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பரிகாரம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காரிய சித்தியை அழகாக உருவாக்கி விட்டுட்டு நம்மளுடைய எல்லா ஆசைகளும் அது சொன்னாலே ஐஸ்வர்யம் பெருக்கம். வீட்டில் தாது சத்து பெருகுன்னு சொல்லுவாங்க. இந்த 16 பெற்று பெருவாழ்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16ங்கிறது 16 குழந்தை கிடையாது, 16 செல்வங்கள். அந்த செல்வங்களில் எல்லாமே இது பார்த்திங்கன்னா இந்த சூப்பராக அடங்கும். இந்த ஓத்தை ஜாதிக்காயில், ஜாதிக்காயின் நாட்டு மந்த கடையில் போய்ட்டு தருவாங்க. அது உசத்தியான காயின் தான் பேர். அதனால் உசத்தி என்பது உயரை கொண்டு போய் இருக்கும். இந்த சித்தி வரது பார்த்திங்கன்னா உசத்தி, இந்த ஸ்காரிய சித்திக்கு உகந்த ஒரு விஷயம் ஜாதிக்காய். இது அழகாக நம்ம ஒரு கூடு செஞ்சு உள்ளே வைக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். என்ன எப்படி கூடு செய்வது? நான் சொன்ன பார்த்திங்களா இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் சேரக்கூடியது அந்த ஜாதிக்காய்க்கு உண்டு. அதில் தான் அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா வகையான சக்தியும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இயற்கையாகவே இறைவன் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே மினுக்கக்கூடிய விஷயம், தங்கம் அங்கம் எல்லாத்தையும் பல பழக்காகக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு. ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை செல்வம் வேணுமா, அதுக்கு ஜாதிக்காய் மருந்து. ஒரு செல்வ வளம் இருக்கா, ஜாதிக்காய் மருந்து. ஒரு ஆயுள் விருத்தி வேணுமா, ஜாதிக்காய் மருந்து. இப்படி எல்லா வகையான ஒரு விஷயங்களையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஜாதிக்காய் மருந்து தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்து சிம்பிளாக போய் பார்த்திங்கன்னா தாளம்பு குங்குமம் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஆர்டினரி நல்ல குங்குமம் வாங்கி, இந்த கெமிக்கல்லாம் வேண்டாம். சந்தனம், அதாவது சந்தனம் ஒரு 100 கிராம், தாளம்பு குங்குமம் வந்து ஒரு 100 கிராம், ரெண்டையும் என்ன பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை கொல கொலன்னு ஊற்றிடாமல் அப்படியே அந்த பிடிக்கிற அளவுக்கு, அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதில் உள்ளரை வந்து இந்த ஜாதிக்காய் 2 ஏலக்காய் உள்ளே வச்சு அப்படியே உள்ள கவசம் மாதிரி பண்ணிவிடுங்க, ஒரு பால் மாதிரி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த சந்தனம்லாம் பிடிப்பாங்களே, அதுமாரி சந்தனத்துக்கு பதிலாக குங்குமத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்க, அதில் 2 ஏலக்காய் உள்ளே வச்சு ஜாதிக்காய் உள்ளே வச்சு கவசம் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். இது காஞ்சவனே இறுகி அப்படியே கல் பால் மாதிரி ஆகிடும். அது அப்படியே ஒரு சந்தனைக்கு என்ன குள்ளரை போட்டுருங்க, இல்லைன்னா ஒரு பவுலில் போட்டுருங்க. இந்த பால் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு சக்தி. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ காலையில் எழுந்திரிச்சோன்னு குளிச்சுட்டு அந்த பாலை கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடி கரெக்டாக இந்த இடத்துல அப்படி வச்சுக்கணும். அடுத்த வாசமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இது நம்மளுடைய பிளாக்கை உடச்சிரும் அழகாக. அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ மனசால் நினச்சாலே போதும். இதுதான் பேரற்புதம். உள்ள இருக்கக்கூடிய ஜாதிக்காய் சந்தனத்தோடும் குங்குமத்தோடும் இலக்காவோடும் சேரும் பொழுது பருபர பரமேஸ்வர ஒரு சக்தி உள்ளே கிடச்சிரும். அப்போது எல்லா சக்தியும் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சக்தியும் உறிஞ்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு கலசம் மாதிரி, ஒரு கடாட்சம் மாதிரி, அந்த பொக்கிஷத்தை கையில் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா. இதுதான் இது சில சமயத்தில் காஞ்சி வெடிச்செல்லாம் போகும், அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே வேண்டாம். அது பாலாக சப்போஸ் உளுந்துச்சுனா திருப்பி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? அதுமாரி நல்லா அழகாக உருட்டி வச்சுக்கோங்க. சந்தனம் குங்குமம் ப்ளஸ் ஜாதிக்காய் உள்ள 2 ஏலக்காய் சூப்பராக இருக்கும். அழகாக வச்சுட்டு நீங்கள் டெய்லி அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு எப்பயாவது கவலையாக இருக்கா, கையில் பிடிச்சி அதை வேணுங்கனாலே போதும். இது குலதெய்வங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த உருண்டை. அதனால தான் ஆதி அழகாக அந்தமாகி வீட்டுக்குள் நுழைந்து சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பரிகாரம். அப்போ ஜாதிக்காய்க்கு எவ்வளோ பெரிய சக்தி உண்டு. வெறும் ஜாதிக்காயை கையில் வச்சு 2 கையை வச்சுட்டு நம்ம ப்ரே பண்ணாலே அவ்வளோ அதீத சக்தி உண்டு. எப்போ பௌர்ணமி அமாவாசையிலலாம் 2 கையில் 2 வெறும் ஜாதிக்காய் கையில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரே பண்ணாலே சொன்னது நடக்கும். அது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அழகாக இந்த உருண்டையை கையில் வச்சோம்னாக்கா பேரானந்தம் பேரு சொத்து கிடைக்கும், தவறி போன சொத்துக்கள் கிடைக்கும், நம்ம என்னெல்லாம் ஆசை வச்சுருப்போம் அதெல்லாம் மீண்டு நமக்கு கிடைக்கும். விழுந்ததை மீட்டு கொண்டு வர சக்தி இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு. நம்ம எண்ணத்தோடு இந்த வாசத்தை செஞ்ச பரிகாரத்தை சேர்க்கறது தான், நம்மளுடைய எனர்ஜியோடு சேர்க்கறது தான் இந்த சயின்டிஃபிக்கல் லாஜிக். ஸோ அப்போது எல்லா சித்தர்களும் சித்தத்தில் உள்ளே புகுந்து சித்தர்களாகி
எல்லா விஷயத்தையுமே நமக்கு என்னென்னலாம் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் பற்ற வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்குகள் துன்பத்தை விளக்கிக்கிட்டே போகும், ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா, இந்தா இதை போ, இந்த இதை போயிடு, இதை போயிடு, இதை போயிடுன்னு. அப்போ நல்ல விஷயங்கள்லாம் இந்த வா இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டு உட்கார வைக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதிக்காய் பரிகாரத்துக்கு உண்டு. ஸோ அதனால் ஜாதிக்காய் சாதாரண விஷயம் கிடையாது, பேரற்புதமான ஒரு மூலிகை. அதை இப்படி கவசம் செய்து வைத்தால் வீட்டில் கலசா அம்சம் கிடைக்கும். இந்த கலசா அம்சம்ன்ற வார்த்தை சாதாரண விஷயம் கிடையாது, எல்லா வகையான சக்திகளும் இதை விட்டால் வேறு பரிகாரமே கிடையாது, அவ்வளோ பெரிய ஒரு சக்தி. சிம்பிளாக வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இது எத்தனை நாள் வச்சுக்கலாம், 1 இயர் வரைக்கும் இந்த பந்து நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே கடலில் இதில் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிவேஷன் இருக்குது, நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிறேன், ஓகே நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து இதோட ஒர்த்து வந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வைக்க அது ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிட்டே வரலாம். இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது, அற்புதமானது, வீட்டில் மிகப்பெரிய நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜாதிக்காயோடைய அம்சம், கலசா அம்சம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்ம நல்லா இருப்போம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.